13 வயது மகளை அப்பாவே உள்ளாடைகளை கழட்டி அந்தரங்க பகுதிகளை விரல விட்டு பாலியல் பலாத்காரம் போல சந்தேகத்தை உருவாக்கி அந்த பெண்ணை கொலை செய்திருப்பது அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை அடுத்த நொடியூர்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. பன்னீர்செல்வம் இவர் கட்டிட தொழிலாளியா இருக்கிறாரு. இவருக்கு 40 வயது ஆகுது. மே மாதம் 18 அதிகாலையில தன்னுடைய 3 மகள்கள்ல ஒரு மகளான வித்யா இவங்களுக்கு 13 வயது ஆச்சு. இவங்க நேற்று சாயந்தரம் ஊற்று நீர் எடுக்க காட்டுக்குள்ள போயிட்டு இப்ப வரலும் திரும்பி வரல, அவங்கள யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு அழுது புலம்பி இருக்கிறாரு. பன்னீர்செல்வமும் அவரது மனைவியான மூக்காயும் அழுகிறத பார்த்து உண்மையிலேயே அந்த பிள்ளைய யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாரும் நம்பிட்டாங்க. காவல்துறையிலையும் என்னோட மகள் கடத்தப்பட்டு விட்டதாக புகாரும் கொடுத்திருக்கிறாங்க. இந்த சமயத்துலதான் தைலமர காட்டுக்குள்ள 13 வயது பெண் சடலமாக இருக்கிறதாக தகவல் கிடைச்சிருக்கு. அங்க போய் பார்க்கும் போது அந்த பெண்ணுடைய கோலத்தை பார்த்து பரிதாபப்படாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஆடைகள் எல்லாமே கிழிக்கப்பட்டு உள்ளாடைகள் அகற்றப்பட்ட நிலையில முழு நிறுவனமா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 தொடைகளுக்கு நடுவே பெரிய விரிசலும் ஏற்பட்டிருந்திருக்கு. பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றதா இந்த பெண்ணை கொலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பிரேத பரிசோதனைக்கும் காவல்துறையினர் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. பிரேத பரிசோதனை முடிவுல அந்த பெண்ணை யாருமே பாலியல் பலாத்காரம் செய்யல அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. இதை பார்த்ததுமே அதிர்ச்சியான காவல்துறையினர் வேறு கோணத்துல விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பன்னீர்செல்வத்துக்கு 2 மனைவிகள் மட்டும் இல்லாம பல பெண்களோட தொடர்பு இருக்கு. தற்போது ஊரடங்கு காலத்துல வேலை இல்லாம வருமான இழப்பு ஏற்பட்டிருக்கு. முதல் மனைவிக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்காங்க. ஆனா அந்த 3 பெண் குழந்தைகள் மேல இவருக்கு விருப்பம் இல்ல. இவருக்கு தற்போது இருக்க மனைவி மூலமாக ஆண் வாரிசு வேண்டும்னு நினைச்சிருக்கிறாரு. வருமானம் இல்லாம ஆண் வாரிசு இல்லாம விரக்தியின் உச்சத்துல இருந்த இவரு இந்த விஷயங்களை தன்னுடைய நெருங்கிய நண்பர்கிட்ட பகிர்ந்திருக்கிறாரு. ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு கொண்ட இவரது நண்பர் இதுக்கெல்லாம் நான் தீர்வு தருவதாக சொல்லி ஒரு பெண் மந்திரவாதியை அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறாரு. பெண் மந்திரவாதி இவரது முகத்தை பார்த்ததுமே உங்களுக்கு யாருக்குமே கிடைக்காத புதியலும் ஆண் வாரிசும் கிடைக்கணும்னா முதல் மனைவிக்கு பிறந்த மகளை நரபலி கொடுக்கணும்னு சொல்லி இருக்காங்க. ஆண் வாரிசு கிடைக்கணும்னு சொன்ன உடனே மயங்கி போன அவரு இந்த விஷயத்த உடனே தன்னுடைய மனைவிகிட்டையும் சொல்லி இருக்கிறாரு. இருவருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டு இதுக்கு சம்மதமும் சொல்லி இருக்கிறாங்க. மே 17 இரவு தைலமர தோப்புக்குள்ள இந்த பூஜை நடக்க போகுது. பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்கிறாரு. இந்த பூஜை முடிவுல அந்த 13 வயது பெண்ணை நரபலி கொடுத்தாதான் இந்த பூஜை முழுமை பெறும். 3 மகள்கள்ல சமீபத்துல வயதுக்கு வந்திருக்கிற 13 வயது மகளான வித்யாவை அவர் நரபலி கொடுத்து தேர்ந்தெடுத்தாரு. இவர் யாருக்கும் தெரியாம தனிமையில தைலமரத்தோப்புக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. தைலமரத்தோப்பையும் இந்த பூஜையும் பார்த்ததும் பயந்து போன வித்யா அப்பா எனக்கு இது பயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீ பயப்படாத, இந்த பூஜையில கலந்துட்டீங்கன்னா உனக்கு நல்ல படிப்பும் நல்ல வாழ்க்கையும் கிடைக்கும்னு ஆசீர்வாதத்தை காட்டியிருக்கிறாரு. அப்பாவை நம்பி போன அந்த பொண்ணு ஆழ்ந்த பூஜையில இருக்கும்போது பின்பக்கமா அந்த பொண்ணுடைய தலையில பலமா அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியா அந்த பெண் மந்திரவாதியை அனுப்பி வச்சிட்டாரு. இந்த விஷயம் வெளியில தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக தான் தன்னுடைய பெண்ணை பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நம்ப வைக்கிறதுக்கு மகள் போட்டிருந்த சுடிதார் டாப்பை கிழிச்சிருக்கிறாரு. பெற்ற மகளின் உள்ளாடைய அப்பாவே கலட்டி இருக்கிறாரு. அந்தரங்க பகுதியில 2 தொடைகளுக்கு நடுவே தன்னுடைய விரலை செலுத்தி ரேப் செஞ்சது போல ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு. காவல்துறை விசாரணையில தற்போது வசமா மாட்டிக்கிட்ட இவரும் இவரது மனைவியும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. தலைமறைவா இருக்கக்கூடிய இவரது நண்பரையும் பெண் மந்திரவாதியும் தேடிட்டு வராங்க. பணத்திற்காகவும் ஆண் வாரிசுக்காகவும் பெற்ற மகளையே கொலை செய்து உள்ளாடைய கலட்டிய அப்பாவுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு அந்த பகுதி மக்கள் எதிர்பார்க்கிறாங்க.